வாசியுங்கள். எபேசியர் 3:20-21 வாசியுங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். தேவன் நமக்குள்ளே அதிகமாய் அவர் கிரியைகளை செய்கிறார் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி கிரியை செய்கிறாராம்? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் என் தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். தேவனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஜீவியத்தில் நாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, என்னென்ன காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அந்த காரியங்களுக்கும் அதிகமாய், அந்த காரியங்கள் படி அல்ல, அந்த காரியங்களுக்கு அதிகமாய் என் தேவன் இந்த நாட்களிலே கிரியை செய்வாராக. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே என்று வார்த்தை வருகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியைகளை அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கை வெறும் நாம் செய்கிற கிரியைகள் மட்டும் இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கை தோல்வி நிறைந்த வாழ்க்கையாக அது காணப்படும். அதே வேளையிலே மனுஷனுடைய வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியைகள் அது நிறைந்து காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக அது காணப்படும் என்பதிலே சற்றும் ஐயமில்லை. என்பானவளை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய கிரியை. தேவனுடைய கிரியை, அந்த தேவனுடைய கிரியை அது எப்பொழுதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் ஆரம்பத்திலிருந்தே அவருடைய கிரியைகள் காணப்படுகிறது. அந்த கிரியைகள் எவ்விதமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே அது சம்பந்தப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது அது பல ஆச்சரியமான கிரியைகளை, ஆச்சரியமான அற்புதங்களை அது செய்ததாக அது காணப்படுகிறது. அவர்கள் சிலவற்றை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் கிரியை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். நாம் அதற்கு இடம் கொடுத்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கிரியைகளை நடப்பியமையா என்று நாம் அவரது கேட்கும் பொழுது தேவன் பெரிய அற்புதங்களை செய்து அவர் நம்முடைய ஜீவியத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். இந்த எபேசியர் 3:21 பார்க்கிறோம், இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலிலும் மகிமை உண்டாவதாக என்று காணப்படுவது போல நம்முடைய ஜீவியத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே காணப்பட வேண்டும். உண்மையாகவே நம்முடைய ஜீவியத்தில் ஒரு சாதனையை நாம் செய்வோம் என்றால் நமக்கு மேன்மை அல்ல, அது தேவனுக்கு மகிமை. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய ஜீவியத்தில் இவ்வளவு நாள் நாம் நிலைத்திருந்து அவருடைய நீதியை அறிவிக்கிறோம் என்றால் அது நம்முடைய சாதனை அல்ல, தேவனுடைய கிருபை, அவருடைய நாமத்திற்கே மகிமை. தேவனுடைய கிரியை வேதத்தில் அநேக மக்களுக்கு எவ்விதமாக அது காணப்பட்டது, அவருடைய கிரியைகள் மனுக்கூடத்திற்கு எவ்விதமாக அது கிரியை செய்தது, அல்லது அவருடைய கிரியைகள் மனுஷனுக்கு தோன்றுவதற்கு முன்பதாகவே அவருடைய கிரியைகள் எவ்விதமாக அவர் செய்து முடித்தார் என்ற காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். அவ்விதமாக அவருடைய கிரியைகள் அதனாலே நடைபெற்ற நன்மைகளை இன்றைக்கு நாம் ஒரு சில அனுபவங்களை பார்க்கப் போகிறோம். தெய்வம் விதமாக அவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பூரணப்படுத்தி அவருடைய கிரியை நிறைவேற்றுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்து வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 2:2 நாம் வாசிக்கலாம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் ஆரம்பத்திலே அவர் தன்னுடைய சிருஷ்டிப்பின் கிரியை அவர் செய்கிறவராக அவர் இருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பு அது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு நினைத்து பார்ப்போம் என்றாலும் கூட
அது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. பாருங்கள், அது நம்முடைய கற்பனைக்கும் அது எட்டாத ஒன்றாக அது காணப்படுகிறது. வான மண்டலங்களை பார்க்கும் பொழுது அது தேவனுடைய கிரியை என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே. முதலாவதாக சிருஷ்டிப்பின் கிரியை என்று பார்க்கிறோம். தேவன் நமக்காக எல்லா காரியங்களையும் அவர் சிருஷ்டித்த தேவனாக காணப்படுகிறார். பாருங்கள், மனிதர்களாகிய நாம் ஒரு தேவை ஏற்பட்ட உடனே தான் அதற்குரிய வழியை நாம் பார்ப்போம். ஒரு பிரச்சனை ஏற்பட்ட உடனே தான் அதற்குரிய ரெமெடி என்ன, அதுக்குரிய தப்பிக்கொள்ளும் வழி என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அது மனுஷனுடைய இயல்பு. என்ன தெரியுமா, ஒரு தேவை ஏற்பட்ட உடனே தான் அதற்கான வழியை நாம் தேடுவோம். ஆனால் தேவன் இந்த இடத்துல என்ன கிரியைகளை அவர் செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது சிருஷ்டிப்பின் கிரியையை அவர் செய்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் நமக்காக நமக்கு தேவை ஏற்பட்ட உடனே எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார், உண்மைதான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த தேவை ஏற்பட்ட உடனே அவர் காரியங்களை செய்வது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் வரப்போகிறது என்று கர்த்தருக்கு தெரியும். அவர் அதற்கு முன்பதாகவே அவைகளை சிருஷித்து எப்படி ஆதாம் ஏவலுக்காக ஒரு அழகான தோட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி அவள் விளையாட மிருகங்கள் பறவைகள் என எல்லாவற்றையும் சிருஷித்து பாருங்கள், என்டர்டைன்மெண்ட்டுக்கு தேவன் அவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது என்று பாருங்கள், என்ன அழகாக விலங்குகள் என்றால் என் மகளே, உனக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே சிருஷித்து விட்டேன். அந்த காரியங்களை நீ பெற்றுக்கொள். அந்த காரியங்களை உனக்கு நான் தர ஆயத்தமாக இருக்கிறேன். உனக்கு கொடுத்து விட்டேன் என்று கர்த்தர் பேசுகிறார்கள். பாண்டவளே, பாருங்கள், நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் தேவன் சிருஷித்த காரியங்களை நாம் போய் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் பாக்கி, அவ்வளோதான். நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, ஹாலேலூயா. ஒருவேளை நாளைக்கு என்ன தேவை வரும் நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். கரெக்டாக ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பார். அப்போ நினைப்போம், ஐயோ இந்த காரியம் மட்டும் இந்த டைமில் கிடைக்கலைன்னா நான் என்ன ஆயிருந்திருப்பேன் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவர் ஏற்ற காலத்தில் அவர் உண்பதாகவே அவர் செய்து முடித்த தேவனாக அவர் காணப்படுகிறார். கர்த்தரை மாசிப்பார். ஆக இந்த வழி உங்களுக்காக சில காரியங்களிலே குறைவுகள் ஏற்படும் என்றால் நான் விசுவாசிக்கிறேன் தேவன் ஆதியிலே சிருஷ்டித்த காரியங்கள் அது இருக்கும். என்றாலும் தேவன் நமக்காக பல புதிய காரியங்களை தேவன் உண்டாக்குவா சிருஷ்டிப்பார் என்று சொல்கிறேன். அந்த சிருஷ்டிப்பின் அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவன் இப்போ உங்களுக்கு சரியான ஒரு வேலை இல்லையா, உங்களுக்கென்றே ஒரு வேலையை உண்டாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கென்றே ஒரு காரியத்தை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்திலே ஒரு உறுப்பு இல்லையா, கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்காகவே ஒரு அவயவத்தை சிருஷ்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பழுதடைந்த அவயவங்களை உங்களுக்காக சிருஷ்டிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அந்த சிருஷ்டிப்பின் கிரியை, அந்த சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை தேவன் இன்றைக்கு அவர் பூர்த்தி செய்ய விரும்புகிறார். தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அடுத்ததாக வாசிக்கலாமா, யாத்திராகமம் 14:31 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள்.
எகிப்தியரில் கர்த்தர் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள். யாருக்காக செய்தா தெரியுமா? இந்த இஸ்ரவேலர்களுக்காக கர்த்தர் ஒரு மகத்தான கிரியையை அந்த எகிப்தியரிலே அவர் செய்கிறதை இவள் கண்டார்கள். கண்ட உடனே கர்த்தர் நமக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டி எவ்வளவு கிரியைகளை செய்கிறார் என்று அப்பதான் இவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயமே வருதுன்னு வேதம் சொல்லுது. பாருங்க, அவ்வளவு நாள் இவங்க வந்து தேவனுடைய மகத்துவம் தெரியவில்லை உங்களுக்கு. தேவன் யார், அவர் எப்படி கிரியை செய்வார் என்று ஒண்ணுமே தெரியல. அப்போதான் பார்க்கறாங்க தேவன் எப்படி அவளுக்காக அவர் கிரியை செய்கிறார் என்று. இவளை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அன்பானவளே. அவ்விதமாக இஸ்ரவேலர்களை துரத்தி கொண்டு அவள் வருகிறார்கள். அந்த செங்கடல் எதிராக இருக்கிறது. அவள் எங்க போவோம், என்ன செய்வோம் என்ற ஒண்ணுமே தெரியாமல் அவ்வளவுதான் எரி பொறியில மாட்டினது போல நாம் மாட்ட போறோம் அப்படின்னு அவள் நினைத்து தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் எப்படி கிரியை செய்கிறார் தெரியுமா? இதுவரை கண்டிராத ஒரு மகத்துவமான கிரியை அன்றைக்கு அவர் செய்த தேவனாய் காணப்படுகிறார். இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மகத்துவமான கிரியை அன்றைக்கு எகிப்திற்கு செய்து இஸ்ரவேலை காண செய்தது போல இன்றைக்கும் கூட கர்த்தர் ஒரு மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் நமக்கென்று அவர் செய்தல்வராக. இன்றைக்கு நான் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நாம் நினைக்கிற காரியங்களை விட தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் நினைக்கிற காரியங்கள் எண்ணுகிற காரியங்களை காட்டிலும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் சொல்ல போனா நாம் நினைக்கிறதை காட்டிலும் தேவன் பெரியவர். நாம் நினைக்கிறதை காட்டிலும் என் தேவன் பெரியவராய் காணப்படுகிறார். நம்முடைய குடும்ப சூழ்நிலை, சில குடும்பத்தின் சூழ்நிலை அப்படித்தான் காணப்படுது. ஆண்டவரே, இதிலிருந்து எப்படி வெளியே வர போறேன், எனக்கு வழி தெரியலையே, எதிர பார்த்தா சங்கடல், பின்னால பார்த்தா கொலகாரம் துரத்துறான், என்ன பண்றது ஒன்றும் புரியலையே, சைடில் பார்த்தா ஒரே வனாந்திரம், மனுஷனை விழுங்கும் வனாந்திரமாக காணப்படுது. ஆண்டவரே, நான் எங்கு செல்வேன், என்ன செய்வேன், இந்த வனாந்திரம் என்ன செய்வேன் என்று நாம் தெரியாமல் காணப்படலாம். தேவன் அந்த இடத்துல ஒரு மகத்துவமான கிரியைகளை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்முடைய மெரினா பீச், அது போய் நிற்கும் போது ஒரு 7-8 மைல், ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டருக்கு அவ்வளோ அகலத்துக்கு தண்ணியே காணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இவ்வளோ பெரிய ஒரு நியூஸாக வரும், மீடியாவில் இவ்வளோ பெருசாக வரும். யோசித்து பாருங்க பார்க்கலாம். தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளையும் தம்முடைய பிள்ளைகளுக்காக அல்ல, எனக்காக தேவன் செய்ய, உங்களுக்காக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! மகத்துவமான தேவன் மகத்துவமான கிரியைகளை அவர் காண செய்வாராக. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமத்தின் புத்தகம் 3:24 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? கிரியைகள் எப்படிப்பட்டதா காணப்படுகிறது சொல்லுகிறதை பார்க்கலாம். உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அன்பானவளை, பாருங்க, நம் தேவனுடைய கிரியைகள் 3வதாக ஒப்பில்லாத கிரியை என்று பார்க்கிறோம். ஒப்பில்லாத கிரியை, அன்கம்பரபிள். பாருங்க, அதை கம்பேர் பண்ணவே முடியாது. உம்முடைய வல்லமைக்கு ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், எகிப்திலே தேவன் அந்த உவாதிகளை கொடுக்கும் பொழுது, அல்லது பார்வையிடத்திலே அவர்தான் தேவன் என்று நிரூபிக்கும் பொழுது சில அற்புதங்களை
அந்த எகிப்தின் மந்திரவாதிகளும் செய்தார் என்று பார்க்கிறோம். கோல் சிற்பமான உடனே அவனுடைய சிற்பமும் கூட அவர்களும் கோலப்பட்ட சிற்பமாகுது. என்னடா அது பெரிய பயங்கரமா இருக்கு, தேவன் அற்புதம் செய்தார்னு யோசிக்கிறோம், பார்த்தா மந்திரபதி செய்யறானே. ஆனா என்ன விஷயம் தெரியுமா, இந்த மோசையருடைய கோலில் சர்ப்பமான அந்த சர்ப்பம் அந்த சர்ப்பங்களை விழுங்கி போடும். அதுதான் தேவன், ஒப்பில்லாத தேவன் என்று, மகத்துவமான தேவன் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அதுக்கப்புறம் பாருங்க, சில அற்புதங்களை அவளால செய்யவே முடியல. இது தேவனுடைய விரோ பாருங்க, இவன் எனக்கு செய்ய முடியலன்னு சொல்லி போக வேண்டியது தானே. பாருங்க, அப்போ யாரு நமக்கு எதிராக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஒப்பில்லாத தேவன் செய்கிற காரியங்கள் என்று அவர்களே ஒத்துக்கொள்ளப் போகிறார்கள். நம்முடைய தேவன், நான் சேவிக்கிற என் தேவன், அவர் ஒப்பில்லாத தேவனாக அவர் காணப்படுகிறார். அந்த தேவன் உங்களுக்காக ஒரு ஒப்பில்லாத கிரியை அவர் செய்ய போகிறார். பாருங்க, நம்முடைய ஜீவியத்தில் இப்போதான் எல்லாமே ஆரம்பம், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த வசனத்தை பார்த்தோம் அல்லவா, முதல் குறிப்பில். எல்லா சிருஷ்டிப்பையும் முடிச்சுட்டு தேவன், ஹவ்வா, எல்லாத்தையும் சிருஷ்டிட்டேன்ப்பா, என் பிள்ளைகளுக்காக ஆதாம் ஏவளுக்காக எல்லாவற்றையும் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு தேவன் ஹாயாக உட்கார்ந்தார்ல, ஓய்ந்திருந்தார்ல. அப்படி அனைவர், அவ்வளோதான் என் குடும்பத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, தேவனே உட்கார்ந்துருந்தாரே, அதுபோல் என் ஓய்வு நாட்களை நான் ரம்யமாக அனுபவிக்கிறேன் என்று வசனத்தெல்லாம் சொல்லிக்கொண்டு அப்படி காணப்படுற உங்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியங்கள் தெரியுமா, கரத்தின் வல்லமைகளை உங்களுக்கு கிரிய செய்ய காண்பிக்க இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறார். அதனுடைய விளைவுகள் அது பயங்கரமாக இருக்கும், அதனுடைய முடிவுகள் அது பயங்கரமாக இருக்கும், அதனுடைய காரியத்தை அது தாற்பயத்தை நீங்கள் காணும்படியாக தேவன் உங்களுக்கு கிரியை செய்வாராக, உங்களுக்கு கிரியை செய்வாராக. வாசியுங்கள், நெகேமியான புஸ்தகம் 6:15-16 வசனங்களை வாசிக்கலாம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25 தேதியிலே முடிந்தது. எங்கள் பகஞ்சர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய பிரஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று அறிந்தார்கள். தேவன் அந்த அலங்கம் கட்டப்படுகிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம், ஒரு வேலை செய்யப்படுகிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அந்த அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டது, அந்த மாதம் அது முடிவடைந்தது. யாரும் அதை இவ்வளோ சீக்கிரம் இந்த பயல்கள் செய்து முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தமிழில் அடக்க காணப்படுது, முனையற்று போய் இனிமை என்ன செய்கிறது என்று தெரியாம குழம்பி போய் அவங்க, இது இவங்களால் வந்தது இல்லை, இது தேவனால் கைகூடி வந்தது என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். நீங்க மட்டும் இல்லை, பார்க்குறவங்க எல்லாம் இந்த காரியத்தை இவன் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான், இதை எப்படி முடிக்க போறான்னு பார்க்கலாம் அப்படின்னு அநேக காரியங்களை நாம் செய்ய நினைத்த காரியங்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஒருவேளை வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் குடும்பத்தில் செய்கிற எந்த காரியமாக, வேலையில் செய்கிற எந்த காரியமாக இருக்கலாம், நீங்கள் ஆரம்பித்த காரியங்களை இவங்க எப்படி முடிக்க போறாங்க, இவனுக்கு பண வசதி இல்லையே, இவன் எப்படி பண்ண போறான் நான் பார்க்கறேன் அப்படின்னு அநேக கண்ணனு கட்டி உட்கார்ந்து கொண்டிருந்திருப்பாங்க. அவர்களை மிகவும் முனையிட்டு போக பண்ணுவாராக. பாருங்க, பகைஞர், சுற்றுப்புறத்தார், புறஜாதிகள் அனைவரும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தேவன் செய்கிற கிரியை எப்படி தெரியாமல் இருக்க பொழுது ஒரு ஆச்சரியத்தின் கிரியை அவர் செய்ய போகிறார். ஒரு பெரிய ஆச்சரியமான கிரியை அவர் செய்வாராக, ஒரு பெரிய ஆச்சரியத்தின் கிரியை. அதாவது மக்கள் அதை கண்டு ஆச்சரியப்படும்படியாக,
நீங்களா செய்தீங்க நீங்களா செய்தீங்க நீங்களா கட்டி முடிச்சிங்க இந்த பெரிய மதில கட்ட முடியாதுன்னு நினைச்சமே நீங்க எப்படி பண்ணீங்க உங்களால எப்படி முடிஞ்சது அப்படினு ஒரு பெரிய ஆச்சரியத்தின் கிரியை தேவனுடைய கரம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறது என்று விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் அபிதமாக ஆச்சரியமான கிரியை அவர் செய்தவராக அது முற்று பெற்றது ஹalleluya அது செய்து தேவன் முடித்ததை காண்பாளாக அது கண்டபடி சொல்லுவாங்க இது இவங்க செய்தது இல்ல இது இவருடைய தேவன் செய்த கிரியை என்று நாம் அல்ல அவர்கள் அறிக்கை செய்ய போகிறார்கள் என்று கர்த்தர் பேசுகிறார் ஒரு ஆச்சரியத்தின் கிரியை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கடைசியாக நாம் ஒரு காரியத்தை வாசிக்கலாமா சங்கீதம் 8 சங்கீதம் 3 வசனத்தையும் 6 வசனத்தையும் 8 வசனத்தையும் வாசிக்கலாம் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷரை நீ நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் பாருங்க இந்த இடத்துல தேவனுடைய கிரியைகள் என்று சொல்வது நான் முதல்ல இருந்து சொல்லி கொண்டிருக்கிறது போல அவருடைய கிரியைகளை முழுவதுமாக நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது நாம் வாழ்நாள் முழுவதும் பார்த்தாலும் அதை கிரகிக்க முடியாது பரலோகத்துக்கு போனாதான் தேவன் நமக்காக என்னெல்லாம் செய்ய திட்டமிட்டிருந்தார் என்பது நமக்கு தெளிவாக தெரியும் அப்போ பாருங்க இந்த வசனத்துல கொஞ்சம் ஆழமா காணப்படுது என்னன்னா தேவனுடைய கரத்தின் கிரியைகள் கூட இல்லையா என்னவா உமது விரல்களின் கிரியை அப்படின்னா தேவன் அதாவது சில காரியங்களுக்கு கையை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கோம் ஒரு கல்லை தூக்கணும்னா அப்படி கஷ்டப்பட்டு தூக்கும் இல்லை ஒரு சேர் டேபிள் தூக்கணும்னா கஷ்டப்பட்டு தூக்கும் அல்லவா அது கரத்தின் கிரியை ஒரு செல்ஃபோன் எடுத்து டயல் பண்ணணும்னா கையை அப்படியே இப்படி பண்ண மாட்டோம் சில பண்ணவங்கள சில பிள்ளைங்க எப்படி வீடியோ ஃபோன் அப்படியே பண்ண மாட்டோம் ஏய் ஒழுங்காக பண்ணிட்டா உடஞ்சிடப்படுற செல்லு அப்படி கத்துவோம் இல்லை அப்போது அப்படி விரலில் அழகாக டயல் பண்ணுறது போல விரலில் அதுதான் விரல்களின் கிரி அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முடியல அப்படின்னு கரத்தை வச்சு உங்கள் பலத்தை பிரயோகப்படுத்தி இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அது எல்லாம் முடியல ஆனால் தேவன் அதை சும்மா அவருடைய விரல்னாலே லகுவாக செய்து முடிக்க போகிறார் அவருக்கு அது லேசான காரியமாக காணப்படுவது விசுவாசிக்கிறீங்களா ஏன்னா அவர் வானத்தையே உண்டாக்கினவருங்க சந்திரனை ஸ்தாபித்தவருங்க அவர் நமக்கு காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பாருங்க இவர்கள் எல்லாவற்றையும் தேவன் செய்து அந்த அத்தாரிட்டி அந்த ஆளுகையை எடுத்து என்ன பண்ணுறா தெரியுமா ஒன்றுமில்லாத நம்ம கொடுத்துட்டார் பாருங்க எல்லாவற்றையும் அவர் அழகாக உண்டாக்கி இந்த வசனத்தை நான் உணர்ந்து வாசித்தது தான் அனுபவித்து வாசித்தான் பாருங்க நீர் அவனுக்கு உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து ஹல்லேலூயா எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் ஒரு அதிகாரத்தின் கிரியை கர்த்தர் இன்றைக்கு செய்ய வல்லவராய் காணப்படுகிறார் அந்த அதிகாரத்து கிரியை அவர் நமக்கு சிஷித்து நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை உங்களுடைய என்னுடைய கையிலே தேவன் அதை கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா நம்முடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தினாராம் பாருங்க அவர் செய்த காரியம் நாம் செய்த காரியம் ஒன்றுமில்லை அவர் பாருங்க மனிதர்களாகிய நம்முடைய கருத்துல அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கருத்துல அவர் அதிகாரம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் அன்பானவளே ஹல்லேலூயா நாம் கட்டளையிட்டால் அவைகள் நடக்கும் அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிட வேண்டும் என்று வேதம் கூறுகிறதே அப்படின்னா தேவன் சிஷித்த காரியங்களுக்கு நாம் அபிதமாக நம்முடைய ஜீவியத்தில் அந்த காரியங்களுக்கு நாம் கட்டளை கொடுக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுக்கு எதிராக வருகிற காரியங்கள் உங்களால் மேற்கொள்ள முடியாத காரியங்கள் என்ன இருக்கு
இருக்கிறது அந்த காரியத்திற்குரிய அதிகாரத்தை தேவன் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா ஒருவேளை உங்களை மேற்கொள்ள முடியாத சில பல போராட்டங்கள் காணப்படலாம் ஒருவேளை அபிதமாக பண பிரச்சனைகள் சில கடன் போராட்டங்கள் அபிதமாக அநேகம் காணப்படலாம் நான் இந்த வேளை சொல்கிறேன் எல்லா காரியங்களுக்கும் உள்ள அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் தேவன் சகல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் நம்மை மேற்கொள்ளுகிற காரியங்கள் எல்லாவற்றுக்குமான ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்க காரணம் அவர் சிஷித்தவர் அவராய் காணப்படுகிறபடினாலே நம்முடைய தலைவர் அது சிஷித்தபடினாலே அதற்கான அதிகாரத்தை அவர் நம்முடைய கையிலே அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம் இப்போ இந்த ஏசி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அங்கே இருக்குது பெருசு பெருசாக இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா அதை தயாரித்தவன் எத்தனையோ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கலாம் விஞ்ஞானியாக இருக்கலாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை ரெடி பண்ணி அதை வச்சுட்டு நம்ம கையில் ரிமோட்டை கொடுத்துட்டான் இப்போ அந்த ரிமோட்டில் நான் ஆஃப் பண்ணால் இது ஆஃப் ஆகும் நான் ஆன் பண்ணால் இது ஆன் ஆகும் அது டெக்னாலஜி நமக்கு தெரியாது டெக்னிக்கல் பீப்புள் நம்ம இல்லை அதை உண்டு பண்ணாமல் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி அறிவாளி ஆனால் எல்லாவற்றையும் அவன் உண்டு பண்ணி உங்களுடைய கையில் ரிமோட் கண்ட்ரோலில் கொடுத்துட்டான் பார்த்தீங்களா அதுபோல் தேவன் எல்லா காரியங்களையும் அவருடைய விரல் நாள் சிருஷித்து அவருடைய கரத்துக்கிறீங்களா உண்டு பண்ணின காரியங்கள் எல்லாவற்றுக்குமான அதிகாரத்தை மட்டும் உங்களுடைய கையில் கொடுத்துருக்கேன்னு சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ள முடியாத காரியங்கள் என்ன தெரியுமா அதனுடைய அதிகாரம் உங்களுடைய கையில இருக்கிறது விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய கரத்தின் கிரியை காணப்படுகிறபடினாலே அந்த அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறபடினாலே நீங்கள் அதை ஆளுகை செய்வீர்கள் உங்களுடைய அலுவலகத்தில் உள்ள காரியம் என்ன இருக்கிறது தேவன் அதை உங்களுக்காக சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் ஆளுகை செய்ய முடியாத கொடுத்திருக்கிறார் விசுவாசிக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன எதிர்ப்புகள் வருகிறது ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாவற்றுக்கும் மீதான அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார் வேற ஒன்றுமே ஆண்டவரே நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி அந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த வேளையில் அவர்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு சின்ன ஜெபத்தை மட்டும் செய்யுங்க அந்த வேளையில் அந்த கிரியைகள் அப்படி கடந்து கிரியைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும் உங்களுக்கு கீழ்ப்படியும் அந்த அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார் நீங்கள் தொடர்ந்து அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்த கிரியை செய்வாராக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் நேசிக்கிற அன்பை பிதாவே மணி நம்ம திருத்திக்கிறோமப்பா அன்பரை உம்முடைய கிரியைகள் அதை நாங்கள் அனுபவிக்கப் போகிற கிருபைக்காக சொத்திருக்கிறோம் ஐயா சிஷ்டிப்பின் கிரியை மகத்தான கிரியை ஒப்பில்லாத கிரியை ஆச்சரியத்தின் கிரியை அதிகாரத்தின் கிரியை எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ எங்களுக்கு தந்தபடி நாளை துதிக்கிறோம் ஐயா உம்முடைய கிருபைக்கரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார் உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம் விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை 12A ஈஸ்வரி நகர் பல்லாவரம் சென்னை 43 தொலைபேசி எண் 766-755-2299